அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் TNTET, CTET மாதிரியான டீச்சிங் எக்ஸாம்ஸ்க்கு உள்ள கண்டென்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. TNTETக்கான இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸை 6th டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரேசஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா 6th 9th கொஞ்சம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 9th இருக்கிற ஒரு பார்ட்டும் 10th ஃபுல்லாக கொடுத்துருக்கிற ஃப்ரேசஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்க ஃப்ரேசஸ்க்கான எக்ஸசைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்றே ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது. வாங்க நம்ம இப்போ அதை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா 9th நம்ம பார்க்காம விட்ட ஃப்ரேசஸ். இதுக்கு சென்டென்ஸ் தான் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, பட் நம்ம மீனிங்கும் பார்ப்போம். ஏர்ன் ஒன்ஸ் நேம் அப்படின்னா வந்து பேர் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது. இதுக்கான சென்டென்ஸ் பாருங்கள். ஒருத்தவங்களை சொல்லியிருக்காங்க, ஷி ஏர்ன்ட் ஹர் நேம் இன் பாலிடிக்ஸ் அஸ் அ பவர்ஃபுல் லீடர். ஒரு பவர்ஃபுல் லீடர்னு பாலிடிக்ஸில் இவங்க பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு. இது சிம்பிள் தான். இந்த ரியர் ஆஃப் அப்படின்னா அட் த பேக் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். பின்னாடி அப்படிங்கிற மீனிங் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டு சி ஒன் ஃபைட். டு சி ஒன் ஃபைட் அப்படின்னா டு ஸ்ட்ரகிள் டு கெட் த்ரூ சம்திங்னு அர்த்தம். இந்த இடத்துல ஃபைட் அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதாவது முயற்சி பண்ணி சண்டை போடுறாங்க அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்கணும். சென்டென்ஸில் பாருங்கள், ஓட்டிங் ரைட்டுக்காக வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க அப்படின்ற மீனிங் இருக்குது. அடுத்தது டிவாய்ட் ஆஃப் அப்படின்னா லேக்கிங் இன். ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது வந்து டிவாய்ட் ஆஃப்னு சொல்லணும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கம்ஃபர்டபுளாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. திஸ் அப்பார்ட்மெண்ட் இஸ் டிவாய்ட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், ஏர் அண்ட் மேனர் அப்படின்னா நம்ம நிஜமாக எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து நடந்துக்காமல் இருக்கிறது. பொய்யா பண்ணுறது அப்படின்ற மீனிங்கில் கூட எடுத்துக்கலாம். அவுடைய வந்து அவளோட பேரை மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டா அப்படின்றத தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சென்டென்ஸாக. குவிக் அஸ் ஏ ஃப்ளாஷ் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா வெரி குவிக்லி ரொம்ப சீக்கிரமாக அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிறது டக்குன்னு வந்துட்டு போகும். ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட சைடுக்கு டக்குன்னு மாறிட்டான் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க சென்டென்ஸாக. இன் வைல்ட் ஹேஸ்ட் அப்படின்னா வேகமாக அப்படின்னு அர்த்தம். நம்மளோட லைஃப்பில் டெசிஷன்ஸை வந்து எப்போதும் வந்து வேக வேகமாக எடுக்கக்கூடாது அப்படின்றத தான் வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹேஸ்ட் அப்படின்னாலே அவசரப்படுறது அப்படின்றது தான் மீனிங். மேக் அ பாஸ் அப்படின்னா மேக் அட்வான்சஸ் டு சம் ஒன்னு இருக்குது. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது இல்லை அவங்கள பற்றி ஏதாச்சும் பேசுகிறது இந்த மாதிரி வந்து அட்வான்ஸாக நம்மளே ஃபஸ்ட்டு ஒரு மூவ் எடுத்தோன்னா அதுதான் வந்து மேக் அ பாஸ். கண்ணாடி போட்டிருக்க கேர்ள்ஸை பார்க்கும்போது மென் வந்து அடிக்கடி வந்து கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மீனிங்கில் வந்து சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 9th இருக்கிற ஃப்ரேசஸ் அவ்வளோதான். அடுத்தது நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு போகலாம். 10th ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிபோசிஷன்ஸ் கூட ஒரு 2 or 3 வேர்ட் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்கார்டிங் டு, அலாங் வித், அட் த டைம் ஆஃப், பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு, இன்ஸ்டெட் ஆஃப், இந்த மாதிரி. இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். அடுத்தது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ்க்கு சில எக்ஸாம்பிள் அண்ட் அதோட மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லும்போது இதை பொறுத்தவரை அப்படி இல்லைன்னா இவரை பொறுத்தவரை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஆஸ் ஸ்டேட்டட் பை, ஆன் த அத்தாரிட்டி ஆஃப், இந்த மாதிரி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரேசஸ்க்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், வெதர்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் அலாங் வித் அப்படின்னா டுகெதர் வித், கூட சேர்ந்து அப்படிங்கிற மீனிங். மற்ற சப்ஜெக்ட் மாதிரியே ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிகாஸ் ஆஃப் அப்படின்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப், தமிழில் இதன் காரணத்தால் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், பேட் வெதர்னால நாங்கள் வீட்லேயே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவிங் டூக்கு மீனிங் பாருங்கள், பிகாஸ் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இந்த காரணத்தினால அப்படின்ற மீனிங்கில் தான் வருது. ஏற்கனவே ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு வேலை இருக்குது, அதனால இப்போதைக்கு உன்னோட இன்விடேஷனை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா இதற்கு பதிலாக, அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் வர்றது அப்படிங்கிறது தான். சென்டென்ஸ் பாருங்கள், என்னோட பிரதருக்கு பதிலாக அந்த பார்ட்டிக்கு நான் போயிருக்கலாம் போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னா இன்கேஸ் ஆஃப்னு அர்த்தம். இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு வேளை ஹெவி ரெயின் வந்துச்சுன்னா மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், ஓவிங் டூக்கு வந்து ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், நம்ம ரெண்டுமே வந்து மீனிங் எடுத்துக்கலாம். இப்போ இதை நமக்கு சூஸில் கொடுக்கும்போது ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப் ரெண்டு ஆப்ஷனும் இருந்தால் நீங்கள் பிகாஸ் ஆஃப் சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பேப்பர் ஒன்ல சினானிம்ஸ்க்கும் சரி இடியம்ஸ்க்கும் சரி ரொம்ப சிமிலரான மீனிங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் கீழே எக்ஸாக்டாக அந்த புக்கில் என்ன வேர்டு அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு தான் மார்க்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், இவங்க வந்து மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க அந்த வேர்டுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. புக்கில் கொடுத்துருந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதுக்கான மீனிங் அண்ட் சென்டென்சஸ்லாம் பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க, மீனிங்கை வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க.
டியூ டு அப்படின்னா இந்த காரணத்தால்னு அர்த்தம். அதனால பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஆன்சர். எக்ஸப்ட் அப்படின்னாலே வந்து அதை தவிரன்றது தான் அர்த்தம். ஸோ எக்ஸப்ட்னு வர மாதிரியே பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு வித் த எக்ஸப்ஷன் ஆஃப், இதை தவிர அப்படிங்கிற மீனிங்ல வரும். அதே மாதிரி வித் ரெஃபரன்ஸ் டூவும் பாருங்க, ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம், ரெஃபரிங் டு அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப்னா இதற்கு பதிலாகன்னு அர்த்தம். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் போது இப்படி இருந்தாலும் கூட அப்படிங்கிற மீனிங்ல வருது. இப்போ சென்டென்ஸ் பாருங்களேன், இன்ஸ்பைட் ஆஃப் த ரைன் த மேட்ச் கண்டினியூட் அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது இருந்தாலும் கூட வந்து மேட்ச் கண்டினியூ ஆச்சு அப்படின்ற மீனிங் வருது. அதனால் டிஸ்ரிகார்டிங் த டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சராக வரணும். ஏன்னா இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஃபிகல்ட்டி இருந்தாலும் கூட அப்படின்ற அந்த மீனிங்கில் வருது. இன் அடிஷன் டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆடட் டு அப்படிங்கிறது. ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணும்போது இன் அடிஷன் டூன்னு யூஸ் பண்ணுவோம். இன் பிளேஸ் ஆஃப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு பதிலாக வேற ஒன்று அப்படின்ற சப்ஸ்டியூட்டுன்ற மீனிங்ல தான் வரும். ஸோ வந்து ஆஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் அப்படிங்கிறது ஆன்சர். ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படின்னு வரும்போது இப்படி ஆனாலும் கூட அப்படின்ற மீனிங் வரணும். அப்போ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபார் த சேக் ஆஃப் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் வரணும். தமிழில் இதன் பொருட்டு அப்படிங்கிற மீனிங்ல வரும். அடுத்ததும் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து சூஸ் டைப்பில் கேட்டிருக்காங்க. இது டைரெக்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கிரவுண்டில் விழுறதுக்கு காரணம் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து பிகாஸ் ஆஃப்னு வரணும். கோர்ட்டில் வழக்கு நடத்துறது தான் ட்ரையல்னு சொல்லுவாங்க, அது வந்து கண்டிப்பாக லா படி தான் நடக்கும். அதனால் இன் அக்கார்டன்ஸ் வித் தான் ஆன்சர். இந்த சென்டென்ஸ் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் படித்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். தெர் இஸ் அ டெம்பிள் இன் பேக் ஆஃப்னு சொல்கிறத விட இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சரும் அது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ரிசல்ட் தான் அவன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணது அப்படின்றது. ஸோ ஆன்சர் வந்து ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அப்படின்னு தான் வரணும். ஃபிஃப்த் ஒன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன், ஏன்னா எஃபெக்ட் ஆஃப் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரெண்டுமே வந்து ஆன்சர் வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து விளைவு அப்படிங்கிறது தான் வந்து மீனிங்காக வருது. நெக்லிஜென்ஸ்னால் என்னென்னா அலட்சியப்படுத்துறது, அலட்சியப்படுத்துறதோட விளைவோ இல்லை முடிவோ தான் என்ன அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது. பட் சொல்லி பார்க்கும்போது ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ்ன்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாச்சும் கைடில் எஃபெக்ட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் டாய்ஸும் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது இன் அடிஷன் டூ தான் கண்டிப்பாக வரணும். இந்த இடத்துல வார்ட்ஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களை தான் குறிக்கும். குழந்தைங்க ஏதாச்சும் இன்டிசிப்ளின் பிஹேவியரை வெளிப்படுத்தினா அதை கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் இதுக்கு வரணும். நெக்ஸ்ட் எயித் ஒன் பாருங்கள், டியூ டு த பிஸி ஸ்கெடியூல் அவனால் வந்து வர முடியலன்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ டியூ டு தான் வரணும். நைன்த் ஒன் பாருங்கள், க்ரீன் ஹவுஸ் எமிஷன்னால தான் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது, அதனால அன் எஃபெக்ட் ஆஃப் அப்படின்றது தான் வரணும். லாஸ்ட் ஒன் பாருங்கள், நிறைய வார்னிங்ஸ் கொடுத்தோம் இருந்தாலும் அவன் ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்தான் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ வந்து இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது தான் வரணும். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க வந்து வேணும்னே வந்து இன்கரெக்டாக தப்பாக கொடுத்துருக்காங்க ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸை. அதுக்கு பதிலாக நம்ம அந்த சென்டென்ஸுக்கான கரெக்டான ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸை வந்து சூஸ் பண்ணணும். கிளாஸ் டென்னில் படிக்கிற ஒரு பொண்ணு பேர் வந்து ஜானு. டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து ஒரு டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அக்கார்டிங் டு த டீச்சர்ஸ்ன்னு வரணும். வறுமையில் இருந்தாலும் அவள் ரொம்ப நீட்டாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அப்படின்றதுனால இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பவர்ட்டி அப்படின்னு தான் வரணும். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹர் பிகாஸ் ஆஃப் ஹர் சிம்பிளிசிட்டின்னு வரணும். ஏன்னா அவளோட சிம்பிளிசிட்டிக்காக தான் எல்லாருக்கும் வந்து அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அவள் ஸ்டடீஸில் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன் அடிஷன் டு ஹர் ஸ்டடீஸ்ன்னு வரணும். அவளோட ஏஜ் அண்ட் ஜெண்டர் வந்து ஒரு பொருட்டாகவே இல்லை, அதை தாண்டி எல்லார்ட்டையுமே அவள் வந்து ஃப்ரெண்டாகவே இருக்கா அப்படின்றது வருது. ஸோ வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அப்படி இல்லைன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சராக வரணும். அவள் லீவ் எடுத்தாலுமே கூட நெக்ஸ்ட் டே வரைக்கும் அந்த ஒர்க்கை வச்சிட்ருக்க மாட்டா, உடனே முடிச்சிருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன் கேஸ் ஆஃப் டேக்கிங் லீவுன்னு தான் வரணும். கரெக்டான ஆன்சர்ஸோடு இதை பேசேஜாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரியும் நமக்கு ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸாகவும் கேட்கலாம், அப்படி இல்லைனா ஸ்பாட் த எரரில் கூட கொடுத்துட்டு என்ன தப்புன்றத கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணிடணும். டென்த்துலேயே ஃப்ரேசஸ் வச்சு இன்னொரு எக்ஸசைஸும் இருக்குது, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த வீடியோஸும் பாருங்கள். அடுத்தடுத்து 11th 12th உள்ள ஃப்ரேசஸும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூ ஸ்டே க்யூரியஸ் அண்ட் ஹாப்பிலி வித் மீ. தேங்க்யூ.